ஒரே நேரத்தில் பல படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்க சிம்பு விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க பிக்பாஸ் நிகழ்ச்சியோட தொகுப்பாளராகவும் கலக்கிக்கிட்டு இருக்காரு. மேலும் கௌதம் மேனனோட இயக்கத்தில் இவர் நடிச்சிட்டு இருக்க வெந்து தணிந்தது காடு படமும் இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. இதை தொடர்ந்து இந்த படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. வேல்ஸ் தயாரிப்பில் சிம்பு நடிக்க இருக்க கொரோனா குமார் படத்தை கோகுல் இயக்க இருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தோட தொடர்ச்சியாக உருவாக இருப்பதா சொல்லப்படுது. கூடிய சீக்கிரமே கொரோனா குமார் படப்பிடிப்பு ஆரம்பமாக இருக்க நிலையில் இந்த படத்தை பற்றின தகவல் ஒன்று இணையதளத்தில் தீ போல பரவிக்கிட்டு இருக்கே. அதாவது மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வந்துட்டுருக்க பகத் பாசில் சிம்புவுக்கு வில்லனாக கொரோனா குமார் படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கே. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. இதை பற்றி படக்குழுவினரும் அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையுமே கொடுக்கலை. ஆனால் பகத் பாசில் சிம்புவுக்கு வில்லனாக நடித்தா வேற லெவல் காம்பினேஷனாக இருக்கும். மலையாளத்தில் பிரபலமான பகத் பாசில் தமிழில் வேலைக்காரன், சூப்பர் டீலக்ஸ் போன்ற படங்களில் நடிச்சிருக்காரு. மேலும் இப்போ கமல்ஹாசனோட நடிப்பில் உருவாயிட்டிருக்க விக்ரம் படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. இப்போ சிம்பு கூட இவர் இணைந்து நடிப்பதாக வந்திருக்க தகவல் சிம்பு ரசிகர்களோட எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. இந்த தகவல் ஒரு உண்மை தகவலாக இருந்தால் எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான்.